சென்னை அருகே மின்சார ரம்பத்தால் மனைவி மகள் மகன் மூவரையும் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு கணவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அதற்காக ஆன்லைன் மூலம் மின்சார ரம்பத்தை விலைக்கு வாங்கிய ஐடி பொறியாளர் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்த பின்பு கழுத்தை அறுத்து கொன்றாரா என விசாரணை தீவிரமடைந்து உள்ளது. இந்த கொடூர சம்பவத்துக்கு கடன் பிரச்சனை காரணமா? சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம் வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் 41 வயது பிரகாஷ் சோழிங்கநல்லூரில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணி செய்து வந்தார். மனைவி காயத்ரி, மகள் நித்யஸ்ரீ, மகன் ஹரிகிருஷ்ணன் ஆகியோருடன் வசித்து வந்தனர். நித்யஸ்ரீ அங்குள்ள பள்ளி ஒன்றில் 9 வகுப்பு படித்து வந்தார். ஹரிகிருஷ்ணன் 2 வகுப்பு படித்தார். பிரகாஷ் காயத்ரி தம்பதிக்கு நேற்று திருமண நாள் என்பதால் இரவில் அனைவரும் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு 9 அளவில் வீடு திரும்பியுள்ளனர். இன்று காலையில் செங்குன்றத்திலிருந்து காயத்ரியின் தந்தை ரமணன் வந்துள்ளார். மகளுக்கு திருப்பதி பிரசாதம் கொடுக்கவும் பேரப்பிள்ளைகளை பார்க்கவும் அவர் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டுக் கதவு திறந்திருந்ததால் உள்ளே எட்டி பார்த்த அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. உள்ளே மகன், மருமகன் மற்றும் பேரப்பிள்ளைகள் என 4 மரமறுக்கும் எந்திரத்தால் கழுத்து அறுபட்டு இறந்து கிடப்பதைக் கண்டு அலறினார். அது குறித்து பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த சங்கல் நகர் போலீசார் 4 சடலங்களையும் மீட்டு உடற்குராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் ரவி நேரில் சென்று விசாரணை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனைவி மற்றும் குழந்தைகளை மின்சார ரம்பத்தால் அறுத்து கொலை செய்து இருப்பதாகவும் வீட்டிலிருந்து கடன் பத்திரம் ஒன்றை போலீசார் கைப்பற்றியிருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே கடன் விவகாரம் தொடர்பாக மனைவி மற்றும் குழந்தைகளை கொன்றுவிட்டு பிரகாஷ் தற்கொலை செய்தாரா அல்லது வேறு யாரிடமாவது இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவுக்கு சென்றனரா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 வந்து தற்கொலை செய்ததாக அந்த பிரகாஷே வந்து ஒரு நோட் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த முடிவு வந்து யாராலும் வற்புறுத்தப்படவில்லை, நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருக்காரு. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு, எழுதி சுவற்றிலேயே ஒட்டி வச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து நோட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பல கோணத்தில் விசாரிக்கிறோம். அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ரம்பம் இருக்கு இல்லையா, இந்த பேட்ரி ஆப்ரேட்டட் ரம்பத்தை வச்சு ரம்பத்தில் 3 கழுத்தெல்லாம் அறுத்துட்டு கடைசியாக இவரை வந்து வலது கையை உபயோகப்படுத்தி அவர் கழுத்தை அறுத்து இறந்து போனதாக நம்ம சீனை பார்க்குறப்ப தெரியுது. 19 அன்னைக்கு அமேசானில் வந்து டெலிவரி ஆயிருக்கு, அது இந்த ரம்பம் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ 19 முன்னாடி அவருடைய ஃபோன் 2 இருக்குது, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்த பின்னாடி அந்த ஃபோனை வந்து அனலைஸ் பண்ணி அதில் யாராவது இந்த கடன் தொல்லையா வேறு ஏதாவது பிரச்சனையா, யாராவது இவர்களை தூண்டினார்களா அல்லது வற்புறுத்தினார்களா, ஹராஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளினார்களா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணுவோம். மனைவி மற்றும் குழந்தைகள் உயிரோடு இருக்கும்போது ரம்பத்தை பயன்படுத்தி இருந்தால் அலறல் சத்தம் கேட்டிருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளிருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கவில்லை என அக்கம் பக்கத்தினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் சடலங்கள் கிடந்த இடத்தில் டம்ளர்கள் இருந்துள்ளன. எனவே கொலை செய்ய முன்பு அனைவருக்கும் மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்கலாம் என்றும், மனைவி மகன் மகள் மயங்கிய நிலையில் கிடந்தபோது ரம்பத்தால் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசார் கருதுகின்றனர். 3 கொன்றுவிட்ட பின்னர் அதே ரம்பத்தை ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் தனது கழுத்தையும் அறுத்து கொண்டு பிரகாஷ் இறந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. கொலை மற்றும் தற்கொலை நடந்த வீடு முழுவதும் இரத்தக்கரையாக காணப்படுகிறது. அதில் கால் தடங்கள் பதிந்துள்ளன. அது பிரகாஷ் கால் தடமா எனவும் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஒரே வீட்டில் மனைவி மகன் மகள் ஆகிய 3 கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு கணவரும் தலை துண்டித்து இறந்த சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.